ஹாயில் வணக்கம், நான் உங்கள் திருவாசகம். ஸோ 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு வந்து ரத்தாயிருக்கு. ஸோ இதில் எப்படி மார்க் கால்குலேட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு பெரிய டவுட் இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து முழுசாக பாருங்கள், நீங்களே வீட்லேயே உங்களுடைய மார்க் என்னென்னு தெரிஞ்சுப்பீங்க. ஸோ நான் ஃபஸ்ட் நம்ம எந்த பார்க்க போகிறோன்னா உங்களுடைய டோட்டல். ஸோ நான் 10ஆம் வகுப்பு வந்து மதிப்பெண்ணோட டோட்டல் எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் டவுட் இருக்கும். ஸோ டோட்டல் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்றது நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ப்ளஸ் நம்ம சப்ஜெக்ட் ரீதியாகவும் ஒரு ஒரு மார்க் எடுத்து அது மார்க் வந்து ஒரு சப்ஜெக்டில் எவ்வளோ மார்க் எடுக்கிறோம்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணுறதை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் டோட்டல். ஸோ இதில் 80% சொல்லிட்டாங்க. ஸோ சப்ஜெக்ட் வந்து 80%, அட்டெண்டன்ஸ் வந்து 20%. ஸோ பதிவு வந்து 20% இருக்கணும். இது ரெண்டுத்தையும் கால்குலேட் பண்ணி தான் மார்க்கு நமக்கு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 40%, இதில் காலாண்டில். ஸோ குவார்டர்லி எக்ஸாமில் 40%, ஏன்னா 80% இருக்கு இல்லையா. ஸோ ரெண்டுத்தையும் ஷேர் பண்ணோம். ஸோ இன்னொரு 40% வந்து ஹாஃப்லி அரையாண்டு எக்ஸாமில். ஸோ இது ரெண்டு எக்ஸாமோட மார்க்ஸ் வந்து நமக்கு தெரியணும் டோட்டல். ஸோ டோட்டலாக இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் தான் நமக்கு 80% ஆஃப் மார்க்ஸ் வரும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம டோட்டல் தான் பார்க்கும்போது நமக்கு 10th நம்ம எவ்வளோ டோட்டல் எடுக்கணும் அப்படின்றத கம்பல்சரி அந்த வருகை பதிவு, அதாவது அட்டெண்டன்ஸ். ஸோ அட்டெண்டன்ஸ் 100% இருந்துச்சுன்னா நம்ம எவ்வளோ மார்க் இருக்கும், 20%, 100 20%னா 20 marks. ஓகேவா, அப்போ நம்ம 20 marks வந்து நம்ம வந்து கரெக்டாக 100% அட்டெண்டன்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு 20 marks கம்பல்ஸ் கட்டாயமாக உங்களுக்கு வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ டோட்டல் பார்க்கலாம். ஸோ இப்போ நான் வந்து காலாண்டில் வந்து ஒரு குறிப்பிட்ட மதிப்பெண் எடுக்கிறேன். ஸோ எவ்வளோ மார்க் எடுக்கிறேன், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 370 mark எடுக்கிறேன் வச்சுக்கோங்களா. ஓகேவா, உதாரணத்துக்கு. அதேமாதிரி அரையாண்டில் ஆஃப்லி எக்ஸாம். ஸோ ஆஃப்லி எக்ஸாமில் நான் எவ்வளோ மார்க் எடுக்கிறேன் அப்படின்னா, ஸோ நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்துருப்பீங்க அப்படின்றத நம்ம அப்ராக்சிமேட்டாக ஒரு 400 டோட்டல். ஸோ காலாண்டிலையும் அரையாண்டிலையும் நான் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கேன் அப்படின்னா, ஸோ என்னோடய ஒரிஜினல் டோட்டலில் வந்து இப்போ 10th எவ்வளோ டோட்டல் எனக்கு இருக்கும் அப்படின்ட்டு எல்லாருக்கும் டவுட் இருக்கும். ஓகேவா, அப்போது ப்ளஸ் வந்து அட்டெண்டன்ஸு. ஓகே, அட்டெண்டன்ஸ் வந்து நம்ம கம்பல்சரி 100% வந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ மார்க்கு, 20 mark. ஸோ இதில் நம்ம ஒரு சின்ன ஒரு கால்குலேஷன் போட வேண்டியிருக்கு. அந்த கால்குலேஷன் போட்டோம்னா நமக்கு அதுக்கான சொல்யூஷன்ஸ் கிடைச்சிரும். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், 370. ஓகேவா, 370 வந்து ஒரு ஃபஸ்ட் ஆஃப், இதில் இருக்குது 40%. ஓகேவா, ஸோ 40% வந்து 370. ஸோ ப்ளஸ் அப்புறம் 400 இருக்குது. ஸோ 400 × அதோட 40%. ஸோ ரெண்டுத்தையும் பண்ணால் பெருக்கணும், அவ்வளோதான், மல்டிபிள் பண்ணோம். ப்ளஸ் வந்து 20. ஸோ 20 எப்படி வரணும்னா கட்டாயமாக அட்டெண்டன்ஸ். ஸோ 40% எப்படி எழுதலாம், 40/100 எழுதலாம். ஸோ பர்சன்டேஜில் அதேமாரி 400 × அதே 40% 40/100 எழுதலாம். ப்ளஸ் 20 என்ன, அட்டெண்டன்ஸ். ஸோ 0 0 கேன்சல், அந்த 0 கேன்சல். அப்போ 37 × 4 ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணுங்கள், ரெண்டுத்தையும் பெருக்குறீங்களா என்ன வேல்யூ கிடைக்குதோ அந்த வேல்யூ எழுதணும். இப்போ 148. ஸோ ப்ளஸ் இப்போ இங்கே 4 இருக்குது, இங்கே 0, இதில் 2 0, ரெண்டு கேன்சல் ஆச்சு, 4 × 4 இருக்குது. அப்போது 4 மல்டிபிள் பண்ணால் 16, அப்போ 160. அப்போது ப்ளஸ் 20. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள், ஜஸ்ட் ஆட் பண்ணால் உங்களுக்கு 328 வருது. ஓகேவா, அப்போது உங்களோட டோட்டல் எவ்வளோ, நீங்கள் 328 டோட்டல், சரிங்களா. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் கரெக்டாக 328 தான் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட். ஓகேவா, பாடரீதியாக வந்து ஒவ்வொரு பாடரீதியாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ப்ளஸ் நான் ஒரே ஒரு சப்ஜெக்ட் மட்டும் பார்க்குறேன். ஸோ குவார்டர்லி எக்ஸாமில் மேக்ஸில் நான் 70 mark எடுக்கிறேன், அதேமாதிரி ஹாஃப்லி எக்ஸாமில் மேக்ஸில் நான் 80 mark எடுக்கிறேன். ஓகேவா, ஸோ இந்த 2 mark நம்ம டோட்டல் பண்ணி இந்த மேக்ஸ் மார்க் எனக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். இதே மாதிரி நீங்கள் எல்லா சப்ஜெக்டும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ அவுட் ஆஃப் 100, ஸோ 100 70, 100 80 mark எடுக்கிறேன். ஓகேவா, ஸோ சேம் கால்குலேஷன். இப்போ சப்ஜெக்ட்டுக்கும் அதே மாதிரி தான், ஒவ்வொரு பாட ரீதியாகவும். இப்போ 70 × ஸோ என்ன சொல்ல, 440 இருக்கு இல்லையா. ஸோ 40/100 40% ஆஃப் வேல்யூ. ப்ளஸ் அதேமாதிரி 80 இருக்குது, 80 × 40% சொல்லிட்டுனா % / 100 போடுங்க. ப்ளஸ் கட்டாயமாக வந்து அந்த அட்டெண்டன்ஸ் கம்பல்சரி, அப்போ 20. ஸோ 100 mark. அப்போ என்ன பண்ணுவோம், அந்த அட்டெண்டன்ஸ் வந்து எதை டிவைஸ் பண்ணோம் அப்படின்னா, ஸோ கம்பல்சரி அவங்க எவ்வளோ இருக்கணும், 100% அவங்க இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு 20 mark வரும். சப்போஸ் அவன் 100% இல்லைன்னா அட்டெண்டன்ஸ் பர்சன்டேஜ் வந்து எவ்வளோ எடுக்கிறானோ அதுக்கு தகுந்த மாதிரி மார்க் வரும். ஓகேவா, நம்ம எல்லாருமே எல்லோரும் 20 போட்டுக்காதீங்க, அட்டெண்டன்ஸ் 100% இருக்க மட்டும். ஸோ இப்போது ஜஸ்ட் அட 0 0 கேன்சல் பண்ணிடலாம், 1 0, அது 1 0 இங்கே 1 0 கேன்சல். அப்போ 7 × 4 மட்டும் பண்ணும்போது 28 ப்ளஸ். ஸோ இங்கே 0 0 கேன்சல், இங்கே 0 0 கேன்சல். ஸோ எது 3 × 32 3 × 4 பண்ண, அடுத்து ப்ளஸ் 20
ஸோ இதை ஆட் பண்ணுங்கள் ஜஸ்ட்டு. இப்போ எவ்வளோ வரும், 80 மார்க். அப்போது நம்மளது மேக்ஸ் மார்க் எவ்வளோ, உங்களுக்கு 80 மார்க் இஸ் ஆவரேஜாக கிடச்சிருக்கு, ஓகேங்களா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுடைய ஒரிஜினல் மார்க் என்னென்னு நீங்களே கால்குலேட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. ஸோ மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.